கஞ்சா சப்ளை செய்த இருவர் கைது. 1 கிலோ கஞ்சா மற்றும் 2 இருசக்கர வாகனம் பறிமுதல். வேலூர் மாவட்டம் குடியாத்தமதன் சுற்று வட்டார பகுதிகளில் தொடர்ந்து கஞ்சா விற்பனை நடைபெற்று வருவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணனுக்கு வந்த ரகசிய தகவலின் பெயரில் குடியாத்தம் நகர காவல் ஆய்வாளர் லட்சுமி தலைமையிலான போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது நெல்லூர்பேட்டை அரசினர் மேல்நிலைப்பள்ளி அருகே கஞ்சா பொட்டலங்களுடன் இருந்த புத்தர் நகர் பகுதியில் சேர்ந்த நாகராஜ் என்பவரை கைது செய்தனர். நாகராஜ் ஏற்கனவே கஞ்சா விற்பனை செய்ததற்காக குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் நாகராஜ் அளித்த தகவலின்படி குடியாத்தம் காந்தி நகர் அரசினர் கல்லூரி அருகே கஞ்சா பொட்டலங்களுடன் இருந்த வாணியம்பாடி பகுதியைச் சேர்ந்த பிரசாத் வயது 24 என்பவரை கைது செய்து இருவரிடமிருந்தும் 1 கிலோ கஞ்சா மற்றும் 2 இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து குடியாத்தம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் விசாரணையில் இவர்கள் ஆந்திர பகுதியிலிருந்து கஞ்சாவை கடத்தி வந்து சிறு பொட்டலங்களில் அடைத்து கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வது விசாரணையில் தெரியவந்தது.